ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப வித்தியாசமாக உயிர் வாழ்ந்துட்டுருக்கிற அஞ்சு விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஒன், டேனியல் தி மிராக்கல் டாக். அலபாமாவில் இருக்கிற ஒரு அனிமல் கேர் சென்டரில் தான் இந்த டேனியல் டாக் இருந்திருக்கு. டேனியல்ன்ற இந்த டாக் கூட மற்ற டாக்களையும் கூட சேர்த்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டி வச்சிருக்கு. திடீர்னு அந்த டாகுங்க இருக்க கூண்டுக்கு பக்கத்துல இருந்த கேஸ் சேம்பர்ல இருந்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த அந்த அனிமல் கேர் சென்டர்ல இருந்த வர்க்கர்ஸ் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. பொதுவா கார்பன் மோனாக்சைடு கேஸ என்ன உயிரினம் சுவாசிச்சாலும் கண்டிப்பா அந்த உயிரினம் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுமா. ஆனா 11 மணி நேரம் கழிச்சு அந்த கூண்டை திறந்து பார்க்கும் போது டேனியல்ன்ற இந்த டாக் மட்டும் உயிரோட இருந்திருக்கு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, டேனியல் கூட இந்த மத்த டாகுகள் எல்லாமே கார்பன் மோனாக்சைடு கேஸ சுவாசிச்சது இறந்து போயிடுச்சான். உடனே இந்த டேனியல் டாக பக்கத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து காப்பாத்தி இருக்காங்க. அதிகமான கார்பன் மோனாக்சைடு கேஸ் சுவாசிச்சும் கூட உயிர் பிழைச்சதுனால இந்த டேனியல் டாக லக்கியஸ்ட் டாக்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பர் 2, மிக்குமி தி லயன். சிங்கம் என்னதான் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அந்த காடே அதுக்கு சில நேரங்கள்ல ஆபத்தா மாறிடுமா. அதே போலதான் இந்த மிக்குமின்ற இந்த சிங்கம் டான்ஜோலின்ற காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது ஒரு நாள் மரத்துல இருந்த பொறியில இந்த சிங்கம் மாட்டியிருக்கு. பொதுவா இந்த இவ்வளவு பெரிய காட்டுல மக்கள் நடமாட்டமும் அதிகமா இருக்காதா. அதனால இந்த சிங்கம் பொறியில மாட்டினதை யாருமே 3 வருஷமா பார்க்காம இருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மிக்குமி லயன் 3 வருஷமா பொறியில மாட்டியும் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2012 டான்சானியா நேஷனல் பார்க் வர்க்கர்ஸ் இந்த மிக்குமி லயன் பொறியில மாட்டி இருக்கிறத பாத்துருக்காங்க. உடனே அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல போய் பொறியில இருந்து காப்பாத்தி இருக்காங்க. 3 வருஷமா பொறியில மாட்டிட்டு இருந்ததால இந்த மிக்குமி லயனுக்கு கழுத்துல பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சாம். இந்த மிக்குமி லயன் எப்படி 3 வருஷமா பொறியில மாட்டியும் உயிரோட இருந்துச்சுன்னு பார்க்கும் போது, இந்த மிக்குமி லயனுக்கு தினமும் உணவும் தண்ணீரையும் அந்த காட்டுல வாழ்ற மற்ற சிங்கங்கள் தான் இதுக்கு கொண்டு வந்து கொடுத்து 3 வருஷமா இதோட உயிரை காப்பாத்தி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. நம்பர் 3, 2-legged cow. இந்தோனேஷியால இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த 2 கால்கள் மட்டுமே உள்ள கண்ணுக்குட்டி பிறந்துச்சான். பிறந்து 3 வாரம் வரைக்கும் எங்கேயும் நகர முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாட்களையே இந்த கண்ணுக்குட்டி அதோட விடாமுயற்சியால மனிதர்கள் மாதிரியே 2 கால்களை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இந்த கண்ணுக்குட்டி 2 கால்கள் நடக்கிறதுனால எப்போ வேணாலும் கீழே விழுற மாதிரி தடுமாற்றத்தோடு தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சான். ரொம்பவும் தன்னம்பிக்கையோட 2 கால்கள் நடக்கிற இந்த கண்ணுக்குட்டியோட வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா வைரல் ஆகியிருக்கு. நம்பர் 4, தி ஸ்ட்ராங் வில்ட் கோட். சைனால உள்ள ஒரு நகரத்துல தான் இந்த 2 பின்னங்கால்கள் இல்லாத ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு. 2 கால்கள் இல்லாம பிறந்தாலும் சில வாரங்களிலேயே இந்த ஆடு எழுந்து 2 கால்களே நடந்திருக்கு. என்னதான் இதுக்கு 2 கால்கள் இல்லைனாலும் இது மத்த ஆடுகள் கூட ரொம்ப ஜாலியா விளையாடுமா. இந்த ஆடுனால ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியலனாலும் இதுக்கு தேவையான உணவை தானே போய் தேடி சாப்பிடும் தன்னம்பிக்கையான ஆடா. நம்பர் 5, காப்பர் ஸ்வால். நியூயார்க்ல உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இந்த காப்பர்ன்ற பூனைய வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் அபார்ட்மெண்ட்ல உள்ள பால்கனில இந்த காப்பர் பூனை விளையாடிட்டு இருக்கும் போது அப்போ அங்க வந்து ஒரு பறவையை பிடிக்க முயற்சி பண்ணி 14th மாடியிலிருந்து தவறி இந்த பூனை தொங்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த மக்கள் இந்த காப்பர் பூனையை காப்பாற்ற ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னதான் முயற்சி பண்ணியும் கூட காப்பர் பூனை 14th மாடியிலிருந்து கீழே விழுந்துடுச்சான். 14th மாடியில இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா எந்த பூனையா இருந்தாலும் விழுந்து இறந்திருக்கும். ஆனா இந்த காப்பர் பூனை அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்தா கால சின்ன பிராக்சரோட அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருச்சான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த காப்பர் பூனைக்கு பால்கனில சாப்பாடு வச்சதும் அந்த பக்கமே போறது இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்ட் வீடியோஸ் தமிழ்ல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.